ஐந்தாம் தேதி தேவைக்கான பால் கொள்முதல் செய்யக்கூடிய பாலுக்கான தொகையை நாங்கள் இன்றைக்கி 4ஆம் தேதியே முகவர்கள் வந்து செலுத்தியாகணும். அப்போது குறிப்பிட்ட காலக்கெடு கூட கொடுக்காமல் அவசர அவசரமாக விலையை உயர்த்தியிருக்கக்கூடிய ஆவின் நிர்வாகத்திற்கு எங்களது சங்கத்தின் சார்பாக கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். இந்த விலை உயர்வு தவறான தகவல்களை பாலவளத்துறை அமைச்சர் நாசர் அவர்களும் ஆவின் நிர்வாகமும் சொல்லி பொதுமக்களை குழப்பிக்கிட்டு இருக்காங்க, அரசை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிற கதை இல்லை, டைனோசரையே சோத்தில் மறைக்கிற கதையாக அமைச்சர் நாசர் அவர்கள் வந்து தொடர்ந்து தவறான தகவலை பேசிக்கிட்டு இருக்காரு. பாலுக்கு ஜிஎஸ்டி வந்திருக்குன்றார். இவரெல்லாம் எப்படி அமைச்சராக வந்தாருன்றதே எங்களுக்கு தெரியல. பாலுக்கு ஜிஎஸ்டி இருக்குது, அதனால் விலை உயர்ன்ற மாதிரியான ஒரு தகவலையும் பதிவு செய்கிறாரு. இதற்கும் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். சிவப்பு கலரில் வரக்கூடிய டீமேட் பாலுக்கு வந்து 16 ரூபாய் விற்பனை விலை உயர்வு நாளையிலிருந்து அமலுக்கு வருது. டீமேட்டுக்கு 16 ரூபாய், ஆவின் கோல்டுக்கு 11 ரூபாய். இப்படி விலை உயர்வுன்றது வந்து இது உண்மையிலேயே மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய செயலாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஒரு பாக்கெட்டுக்கு 6 ரூபாய் அதிகம் கொடுத்து வாங்கணுமா? அப்போ இது அவங்க ஏமாற்றக்கூடிய செயல், வாக்களித்த மக்களை ஏமாற்றக்கூடிய செயல் இல்லையா? அப்போ இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கதாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம். தமிழக அரசு இந்த விலை உயர்வை திரும்ப பெறணும், கடந்த ஆட்சியிலையும் சரி இப்போவும் சரி. ஆனால் அரசு இதெல்லாம் சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் வந்து பால் முகவர் சங்கம் இந்த மாதிரி குற்றச்சாட்டு முன் வச்சுருக்காங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நடவடிக்கை எடுப்போம்னாங்க. நடவடிக்கை எடுத்திருக்காங்களான்னா இது வரைக்கும் இல்லை. 5% ஜிஎஸ்டி போட்டப்பவே 40% ஜிஎஸ்டி போட்ட கணக்கில் கொண்டு வந்து விலையை தயிருக்கெல்லாம் விலையை உயர்த்தினாங்க. அதுக்கு ஒரு அமைச்சர் கணக்கு சொன்னார், 5% ஜிஎஸ்டி போட்டால் 20-30% ஜிஎஸ்டி வந்துடும் அப்படின்னு. அப்புறம் இதுக்கு ஜிஎஸ்டி ஒரே வரி ஒரே நிலைன்றதுதான் ஜிஎஸ்டியை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கு. ஊழல் நடைபெறுவதையெல்லாம் தடுக்காமல் எப்படி எப்படி விலையை மட்டும் உயர்த்துவதுன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதிகாரிகள் ஒரு பக்கம் ஆவினை சுரண்டிக்கிட்டே இருப்பாங்க. பால் உற்பத்தியாளர்களுக்கான நிறுவனம் நலிவடைஞ்சு தான் போகுன்றதை இந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். மேலும் மேலும் லஞ்சம் ஊழல் முறைகேடுகளுக்குத்தான் வழிவகுக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். இதில் பால் முகவர்களுக்கான கமிஷன் தொகையை உயர்த்தி கொடுக்கலன்னா கண்டிப்பாக பால் முகவர்கள் ஆரஞ்சு பால் விற்பனையை புறக்கணிப்போம். இது அரசுக்கு கெட்ட பேர் தான் ஏற்படுத்துமே தவிர கண்டிப்பாக நல்ல பெயரை ஏற்படுத்தி தராது. கடந்த 2019 பிறகு கொள்முதல் விலையை பால் கொள்முதல் விலையை உயர்த்தியமைக்காக எங்கள் சங்கத்து சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் இந்த பால் கொள்முதல் விலை உயர்வு என்பது யானை பசிக்கு சோள பொரிய கொடுத்ததாக இருக்குது. 15 ரூபாய் வரைக்கும் கொள்முதல் விலை உயர்வு கேட்டுக்கிட்டு இருந்த இடத்துல வெறும் 3 ரூபாய் மட்டும் உயர்த்தி கொடுத்துருக்காங்க. இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. தீவனங்களுடைய விற்பனை விலை உயர்வு, மருத்துவ செலவினங்கள் இதெல்லாம் கவனத்தில் கொண்டு அரசு இந்த கொள்முதல் விலையை மறுபரிசீலனை பண்ணி குறைந்தபட்சம் லிட்டருக்கு 10 ரூபாயாவது உயர்த்தி கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணுன்றதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா விலை உயர்வு, ஆரஞ்சு பால் விலை வந்து லிட்டருக்கு 12 ரூபாய் உயர்த்துவதாக ஆவி நிர்வாகம் அறிவிச்சிருக்கு. அதுவும் 10 மணிக்கு மேலே ஒரு அறிவிப்பை வெளியிட்டுட்டு 5ஆம் தேதியிலேருந்து இந்த விலை உயர்வு அமலுக்கு வருதுன்றாங்க. இதில் சென்னை தவிர்த்து மற்ற மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா மறுநாளைக்கு தேவைக்கான பாலுக்கான தொகையை முதல் நாளே செலுத்தி ஆகணும். 5ஆம் தேதி தேவைக்கான பால் கொள்முதல் செய்யக்கூடிய பாலுக்கான தொகையை நாங்கள் இன்றைக்கி 4ஆம் தேதியே முகவர்கள் வந்து செலுத்தி ஆகணும். அப்போது குறிப்பிட்ட காலக்கெடு கூட கொடுக்காமல் அவசர அவசரமாக விலையை உயர்த்தியிருக்கக்கூடிய ஆவின் நிர்வாகத்திற்கு எங்களது சங்கத்தின் சார்பாக கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். அதுவும் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த விலை உயர்வு தவறான தகவல்களை பாலவளத்துறை அமைச்சர் நாசர் அவர்களும் ஆவின் நிர்வாகமும் சொல்லி பொதுமக்களை குழப்பிக்கிட்டு இருக்காங்க, அரசை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஆரஞ்சு பால் வந்து வணிக ரீதியில் பயன்படுத்துகிறாங்க, பொதுமக்கள் பெரிய அளவுக்கு பயன்படுத்தலைன்னு சொல்கிறாரு. இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான தகவல். இவங்க பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிற கதை இல்லை, டைனோசரையே சோத்தில் மறைக்கிற கதையாக அமைச்சர் நாசர் அவர்கள் வந்து தொடர்ந்து தவறான தகவலை பேசிக்கிட்டு இருக்காரு. இன்று பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட பார்த்தீங்கன்னா பாலுக்கு ஜிஎஸ்டி வந்திருக்குன்றார். இவரெல்லாம் எப்படி அமைச்சராக வந்தாருன்றதே எங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒரு துறைக்கு வரும்போது எல்லாருமே தெரிஞ்சுட்டு வரணுன்ற அவசியம் இல்லை, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. அப்போ 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது அவர் துறைக்கு வந்து. அப்போ அந்த துறையில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு கூட தெரியல. ஒன்றிய அரசு என்ன எதற்கு ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்காங்க கூட தெரியாமல் பாலுக்கு ஜிஎஸ்டி இருக்குது அதனால் விலை உயர்ன்ற மாதிரியான ஒரு தகவலையும் பதிவு செய்கிறாரு. இதற்கும் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஆரஞ்சு பால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழகத்தில்
வணிக ரீதியில் பயன்படுத்துவதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5%லேருந்து அதிகபட்சம் 10% தாங்க இருக்கும். மீதி எல்லாமே பொதுமக்கள் குழந்தைகளுக்கும் கொடுப்பாங்க, வயதானவர்களும் சாப்பிடுவாங்க. சர்க்கரை நோயாளிகளை தவிர, கை குழந்தைகளை தவிர மீதி எல்லாருமே ஆரஞ்சு பால் சாப்பிடுவாங்க. ஸோ ஆரஞ்சு பால் பொதுமக்கள் எல்லாருமே பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அப்படி இருக்கும்போது இது வணிக ரீதியில் பயன்படுத்துகிறாங்க, அதனால தான் இந்த விலை உயர்வு பண்ணுறோன்றது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, அமைச்சரும் ஆவி நிர்வாகமும் தமிழக முதல்வரை ஏமாற்றக்கூடிய வகையில், திரும்ப திரும்ப சொல்கிறேன், தமிழக முதல்வர்களை ஏமாற்றக்கூடிய வகையில் ஒரு செயலை செஞ்சுருக்காங்க. ஆரஞ்சு பால் விற்பனை விலை உயர்வு மட்டும்தான் ஊடகங்களில் தொடர்ந்து கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஆனால் டீமேட், சிவப்பு கலரில் வரக்கூடிய டீமேட் பாலுக்கு வந்து 16 ரூபாய் விற்பனை விலை உயர்வு நாளையிலிருந்து அமலுக்கு வருது. மதுரையில் டீமேட்டும் ஆவின் கோல்டு என்று சொல்லக்கூடிய, அதாவது 5% கொழுப்பு சத்தும் 8.5% திடசத்து இருக்கக்கூடிய ஆவின் கோல்டு, அதுக்கு வந்து லிட்டருக்கு 11 ரூபாய் உயர்த்தியிருக்காங்க. டீமேட்டுக்கு 16 ரூபாய், ஆவின் கோல்டுக்கு 11 ரூபாய். இப்படி விலை உயர்வுன்றது வந்து இது உண்மையிலேயே மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய செயலாக தான் நாங்கள் பார்க்குறோம். பாலுக்கு 3 ரூபாய் மட்டும் உயர்த்தி கொடுத்துட்டு நீங்கள் பொதுமக்கள் தலையில் 12 ரூபாயிலிருந்து 18 ரூபாய் வரைக்கும் விலை உயர்வை பண்ணுறத நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் மாதாந்திர அட்டைதாரர்களை தவிர்த்து மீதி எல்லாரும் வணிக ரீதியில் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறார் அமைச்சர். அப்போ கடையில் வாங்கக்கூடிய நீங்கள் பணம் இருக்கிறவங்க முன்பு 1 மாதத்துக்கு தேவையான பணத்தை செலுத்தி மாதாந்திர அட்டை போட்டுக்கிறாங்க. தினக்கூலிகள், அன்றாடங்காட்சிகள் மக்கள்லாம் ஆரஞ்சு பால் வாங்கணும்னா எப்படி கார்டு போட முடியும்? தினசரி ஒரு 200-300 ரூபா கூலி வேலைக்கு போகிறாங்க, அவங்க ஆரஞ்சு பால் வாங்கி தான் பயன்படுத்தணுங்கும் போது எப்படி அவங்களால மாதாந்திர அட்டையை போட முடியும்? அப்போ அவங்க வணிக ரீதியில் பயன்படுத்துகிறவங்களா? அப்போ அவங்க ஒரு பாக்கெட்டுக்கு 6 ரூபாய் அதிகம் கொடுத்து வாங்கணுமா? அப்போ இது அவங்க ஏமாற்றக்கூடிய செயல், வாக்களித்த மக்களை ஏமாற்றக்கூடிய செயல் இல்லையா? அப்போ இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கதாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம். தமிழக அரசு இந்த விலை உயர்வை திரும்ப பெறணும். ஏன்னா 3 ரூபாய் விலையை உயர்த்திட்டு, கொள்முதல் விலையை உயர்த்திட்டு விற்பனை விலையை 12 ரூபாய் 16 ரூபாய் வரைக்கும் உயர்த்துறது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது, உண்மையாக கண்டிக்கத்தக்கது. இதே 2006-2011 திமுக ஆட்சி காலத்தில் அப்போது பார்த்தீங்கன்னா இதே நிலைப்பாடு தான் இருந்தது. ஆரஞ்சு பால் வந்து மிகப்பெரிய அளவு தட்டுப்பாடு இருந்தது, மாதாந்திர அட்டைகளுக்கு மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, பொது வணிகத்துக்கு முகவர்களுக்கு கொடுக்கறது இல்லை. அப்போது என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அப்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 லட்சம் மாதாந்திர அட்டைகள் இருந்தது. அந்த 10-12 லட்சம் மாதாந்திர அட்டைகளில் 2-3 லட்சம் அட்டைகள் வந்து போலியான அட்டைகள். போலியான அட்டைகள் எப்படின்னு சொல்கிறேன்னா, உண்மையான நுகர்வோரை சென்றடையாமல் ஆவின் மொத்த விநியோகஸ்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு சில சில்லறை வணிகர்கள், ஒரு சில பால் முகவர்கள் ஆவின் மண்டல அலுவலகம் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கையூட்டு கொடுத்து அதன் மூலமாக அந்த மாதாந்திர அட்டைகளை வாங்கி பால் விற்பனை செய்கிறது. அதன் மூலமாக அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு நீங்கள் கேட்கலாம். அப்போது பார்த்தீங்கன்னா ஆவின் நைஸ் என்று சொல்லக்கூடிய பாலுக்கு வந்து ஒரு மாதாந்திர அட்டைக்கு விற்பனை, நான் சாதாரண விற்பனை விலையிலிருந்து பேக்கெட்டுக்கு 2 ரூபாய் கம்மியாக இருந்தது, ஒரு அட்டைக்கு 2 ரூபாய் கம்மியாக இருந்தது. அதே ஆரஞ்சு பச்சை பாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் அட்டைக்கு வந்து 1.5 ரூபாய் கம்மியாக இருந்துட்டு 3 ரூபாய் கம்மியாக இருந்தது. அப்படி இருக்கும்போதே நிறைய போலி அட்டைகள் உலாவுச்சு. இன்றைக்கி 14 லட்சம் அட்டைகள், அதாவது 7 லட்சம் லிட்டரு மாதாந்திர அட்டைகள் மூலமாக சென்னையில் மட்டும் விநியோகம் செய்யப்பட்டுருக்கு. இப்போ மாதாந்திர அட்டைக்கும் இந்த பொது வணிகத்துக்குமான விலை வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு 14 ரூபாய் 46 ரூபாய் இப்போ மாதாந்திர அட்டையோடய விலை. இப்போ அடுத்து 60 ரூபாங்கும்போது 14 ரூபா விலை வித்தியாசம் இருந்தால் எவ்வளோ பெரிய ஊழல் முறைகேடுகளுக்கு இது வழிவகை செய்யும். இதன் மூலமாக ஆவினுக்கும் லாபம் வரப்போகிறதில்ல, அரசுக்கும் லாபம் வரப்போகிறதில்ல, பால் உற்பத்தியாளர்களுக்கும் லாபம் வரப்போகிறதில்ல, பொதுமக்களுக்கும் பெரிய அளவில் ஆதாயம் கிடைக்க போகிறதில்ல. இதில் இடைத்தரகர்களும் கள்ளச்சந்தை பேர்வழிகளும் ஆவின் மொத்த விநியோகஸ்தர்களும் தான் இதில் ஆதாயம் அடைவாங்க. ஏன்னா ஆவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை, மண்டல அலுவலகம் இருக்கக்கூடிய அதிகாரிகளை தங்கள் கைக்குள் போட்டுக்கொண்டு மாதாந்திர அட்டைகளை 5000 அட்டை 10000 அட்டை இன்று கூட இருக்குங்க. இன்று கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய சிந்தாதிரிப்பேட்டை மண்டல அலுவலகம், பொர்சுவாக்கம் மண்டல அலுவலகத்துலாம் நீங்கள் ஊடகங்களாக ரகசியமாக நீங்கள் ஆய்வு செஞ்சீங்கனாலே 5000 அட்டை 6000 அட்டை ஒரு அந்த மண்டல அலுவலகத்தில் பணியாற்றக்கூடியவர் ஓய்வு பெற்ற நிலையிலும் கூட இன்றைய நிலையிலும் மொத்த மொத்தமாக போட்டு வச்சு அதன் மூலமாக எங்கள் முகவர்கள்ட்ட கொடுத்து அதை இடையில் வரக்கூடிய லாபத்தை வந்து அவங்க கையில் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தடுக்க வேண்டிய ஆவி நிர்வாகம் தடுக்காமல் மெத்தனை போக்கூட இருக்காங்க. காரணம் என்னென்னா, கீழேருந்து மேலே வரைக்கும் பணம் கரைபுரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இது சம்மந்தமாக ஏற்கனவே தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வச்சுருக்கிறோம், கடந்த ஆட்சியிலையும் சரி இப்போவும் சரி.
ஆனால் அரசு இதெல்லாம் சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இன்றைக்கி ஆவின் இழப்பில் போகுது, 3 ரூபா விற்பனை விலையை குறைச்சிங்க ஆட்சிக்கு வந்தோடனே, வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். அதன் மூலமாக 270 கோடி ரூபா வருவாய் இழப்பு ஏற்படுதுன்றீங்க, உண்மைதான், மறுக்கலை. ஆனால் கடந்த ஆட்சியில் வேலை 236 பணியிடங்கள் முறைகேடாக நடைபெற்றது. கிட்டத்தட்ட ஒரு 400-600 கோடி ரூபாய் வரைக்கும் முறைகேடுகள் நடைபெற்றிருக்கு, தேவையான செலவுகள் நடைபெற்றிருக்குன்னு சொல்லி நான் சொல்லலைங்க. இது பால்வள கூட்டுறவுத்துறையுடைய தணிக்கைத்துறை ஆய்வறிக்கை சொல்லுது. கூட்டுறவுத்துறை தணிக்கைத்துறை ஆய்வறிக்கையுடைய ஆய்வறிக்கையின் அடிப்படையில் 2019 தற்போதைய முதல்வர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம், சிபிஐ விசாரணைக்கு அழுத்தம் கொடுக்கணும், அரசுக்கு விசாரணை நடத்துவது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கொடுத்த பல்வேறு கோரிக்கை மனுக்களை ஆதாரமாக வச்சு நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கூட விருதுநகர் உள்ளிட்ட மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களை பேசும்போது மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் வந்து பால்முகர் சங்கம் அந்த மாதிரி குற்றச்சாட்டு முன் வச்சுருக்காங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நடவடிக்கை எடுப்போம்னாங்க. நடவடிக்கை எடுத்திருக்காங்களான்னா இது வரைக்கும் இல்லை. இந்த முறைகேடுகள் நடைபெற்றதெல்லாம் தடுத்திருந்தாலே, இந்த 400-500 கோடி ரூபாயை ஆவினுக்கு திரும்ப கொண்டு வந்திருந்தாலே இப்போ பால் விலை உயர்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உற்பத்தியாளர்களுக்கு மட்டும் கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுத்துட்டு பொதுமக்கள் தலையில் விற்பனை விலையை உயர்த்தாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அது செஞ்சாங்களானா இல்லை. இதே அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 2 முறை விற்பனை விலையை உயர்த்தினாங்க. 2014 ஜனவரியில் முதல்ல கொள்முதல் விலை 3 ரூபா உயர்த்தினாங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து லிட்டருக்கு 3 ரூபா கொள்முதல் விலையை உயர்த்தினாங்க இதே மாதிரி, ஆனால் அப்போ விற்பனை விலை உயர்த்தப்படவே இல்லை. ஆகஸ்ட்டில் அடுத்த அதே ஆண்டு ஆகஸ்ட்டில் லிட்டருக்கு 5 ரூபா கொள்முதல் விலையை உயர்த்தினாங்க, அப்போது அந்த ஆண்டில் மட்டும் 8 ரூபா கொள்முதல் விலை ஆகுது. 8 ரூபா கொள்முதல் விலையை உயர்த்திட்டு தான் அவங்க 10 ரூபா விற்பனை விலையை உயர்த்தினாங்க. அதே 2019 அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் முதல்வராக இருந்தபோது கொள்முதல் விலையை லிட்டருக்கு 4 ரூபா உயர்த்தி கொடுத்துட்டு 6 ரூபா விற்பனை விலையை உயர்த்தினாங்க. ஆக மொத்தம் திமுக ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் கொள்முதல் விலை லிட்டருக்கு 14 ரூபாய் உயர்த்தப்பட்டு விற்பனை விலை 12 ரூபா கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டு விற்பனை விலை 16 ரூபா உயர்த்தப்பட்டது. அப்போ நிர்வாகத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெறும் 4 ரூபா தான் நிர்வாகத்துக்கு ஆவி நிர்வாகத்துக்கு ஆதாயம் கிடச்சிது. ஸோ அது மாதிரி செஞ்சிருந்தா கூட உண்மையிலே வரவேற்றுக்கலாம். ஏன்னா 15 ரூபா உற்பத்தியாளர் தரப்பில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் ஒரு 10 ரூபா விற்பனை விலையை கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுத்துட்டு 15 ரூபா பொதுமக்களுக்கு உயர்த்திருந்தா கூட நம்ம வரவேற்றுக்கலாம். ஆனால் எதுவுமே இல்லாமல் உற்பத்தியாளர்களுக்கு வெறும் 3 ரூபாயை போகிற பக்கத்தில் கிள்ளி போட்டுட்டு இந்த விற்பனை விலையை உயர்வு பண்ணுறதுன்றது ஏழை எளிய சாமானியங்களை கடுமையாக பாதிக்கும். அது இல்லாமல் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நெய் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை 2 முறை விலையை உயர்த்திட்டாங்க. 5% ஜிஎஸ்டி போட்டப்பவே 40% ஜிஎஸ்டி போட்ட கணக்கில் கொண்டு வந்து விலையை தயிருக்கெல்லாம் விலையை உயர்த்தினாங்க. அதுக்கு ஒரு அமைச்சர் கணக்கு சொன்னார், 5% ஜிஎஸ்டி போட்டால் 20-30% ஜிஎஸ்டி வந்துடும் அப்படின்னு. அப்புறம் இருக்குது ஜிஎஸ்டி, ஒரே வரி ஒரே நிலைன்றதுதான் ஜிஎஸ்டியை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கு. அப்போ இதையெல்லாம் தடுக்க வேண்டிய தமிழக முதல்வர் அவர்கள் இதுவரைக்கும் ஆவின் சம்பந்தமாகவோ பால்வளத்துறை சம்பந்தமாகவோ எந்த விதமான நடவடிக்கையுமோ இல்லை குறைஞ்சபட்சம் அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற ஒரு உத்தரவாதம் கூட கொடுக்காமல் இருக்காங்க. உண்மையில் அது வருத்தத்துக்குரிய செய்தியாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம். இதே நிலை தொடர்ந்ததுன்னா ஆவி நிர்வாகம் பல கோடி, இப்போ வந்து 270 கோடி ரூபாய் இழப்பில் போய்கிட்டு இருக்கின்றாங்க. இந்த 270 கோடி ரூபாய் வருமானத்தை இழப்பை ஈடுகட்டணுன்றதுக்காக எப்படி எப்படி இல்லாமல் இவங்க விற்பனை விலையை உயர்த்தி மறைமுக விற்பனை விலையோ அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இதனால் ஆவினுக்கு ஆதாயம் கிடைக்க போகிறதில்ல. ஏன்னா ஊழல் நடைபெறுவதையெல்லாம் தடுக்காமல் எப்படி எப்படி விலையை மட்டும் உயர்த்துவதுன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதிகாரிகள் ஒரு பக்கம் ஆவினை சுரண்டிக்கிட்டே இருப்பாங்க, பால் உற்பத்தியாளர்களுக்கான நிறுவனம் நலிவடைஞ்சு தான் போகுன்றதை அந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இந்த பால் கொள்முதல் விலை உயர்வை மாற்றி அமைக்கணும். இப்போ 3 ரூபான்றதை குறைஞ்சபட்சம் 10 ரூபாயாவது உயர்த்தி வழங்கணுன்ற கேட்டுக்கிறோம். அதே நேரத்தில் இப்போ ஆரஞ்சு பால் விற்பனையை வந்து மாதாந்திர அட்டைக்கு உயர்த்தாமல் இந்த பொதுமக்களுக்கான பயன்பாட்டுக்கு மட்டும் உயர்த்தியிருக்காங்க. ஸோ இதை மறுபரிசீலனை செய்யணும், இந்த விலை உயர்வையும் மறுபரிசீலனை செய்யணும். ஏன்னா 3 ரூபாங்க உயர்த்திருக்கீங்களா, அந்த 3 ரூபா மட்டும் உயர்த்திட்டு போங்க, அப்போ நீங்கள் எந்த விதமான பாதிப்பும் வரப்போகிறதில்ல. ஆனால் 14 ரூபாய் விலை வித்தியாசம் வச்சிங்கன்னா இது மேலும் மேலும் லஞ்சம் ஊழல் முறைகேடுகளுக்கு தான் வழிவகுக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். தனியார் நிறுவனங்களோட
அதாவது ஆவின் வந்துங்க அந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் அவர்களால் உருவாக்கப்பட்டது எதுக்காக? பால் உற்பத்தியாளர்களுக்கு நியாயமான விலை கிடைக்கணும், பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் பால் கிடைக்கணும். இந்த இரண்டு விஷயத்துக்காக தான் இந்த பால்வளத்துறை உருவாக்கப்பட்டு கலைஞர் அவர்களாலும் அதன் பிறகு வந்த புரட்சித் தலைவர் அவர்களாலும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களாலும் பல்வேறு வளர்ச்சிகளை மாறி மாறி ஆவி நிறுவனம் கண்டுட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் யாருக்காக உருவாக்கப்பட்டதோ, பால் உற்பத்தியாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த நிறுவனம் இப்போது வந்து லாலா கடை இனிப்பு கடை மாதிரி மாறிட்டு போய்கிட்டு இருக்கு. பால் பாலை வாங்கி பாலாக விற்றாதாங்க லாபம், பாலாக வாங்கி எந்தெந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் பண்ணணுமோ அது பண்ணுனா உங்களுக்கு லாபம். ஆனால் ஆவிங்களை பாலாக விற்று வரக்கூடிய வருமானத்தில் இனிப்புகள் செய்கிறோன்ற பேரில் இவங்க வெளியில் வந்து இந்த இந்த பால் மற்ற மைசூர் பாக்கு காஜு கத்திரி இது போன்ற பொருட்களுக்கு செய்வதற்கான முந்திரியிலேருந்து கடலப்பாவிலேருந்து மற்ற பொருட்கள் வெளியில் வாங்குறதுக்கு டெண்டர் விடுறாங்க இல்லையா, அது மூலமாக ஆதாயம் அடைகிறதுக்காக இனிப்புகள் தயாரிக்கிறாங்க. ஆனால் அந்த விலை எந்த அளவுக்கு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பால்கோவா 300 ரூபா ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா இனிப்புக்கு பிரபலமானது. எப்படி அல்வாவுக்கு திருநெல்வேலியோ பால்கோவாவுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர், அந்த பால்கோவா 1 கிலோ 300 ரூபா தான். ஆனால் ஆவினுடைய பால்கோவா 560 ரூபா. அப்போ எப்படி அந்த நுகர்வோர் எப்படி வாங்குவாங்க, பொதுமக்கள் எப்படி வாங்குவாங்க? அப்போ உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்யாமல் அப்படி கெட்டு போகும். ஏற்கனவே போன அதிமுக ஆட்சியில் 2000 டன் ஸ்வீட் வந்து கெட்டு போய் கோயம்புத்தூர் யூனியனில் இன்னும் கிடக்குது. அது மீது விசாரணைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பொதுமேலாளர் சென்னைக்கு பதவி உயர்வுக்காக சென்னைக்கு வந்திருக்கார். அவர் மேலே உள்ள குற்றச்சாட்டு அப்படியும் கிடக்குது, கிடப்பிலே கிடக்குது, எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. இப்போ இந்த ஆண்டு கூட பல்வேறு இனிப்புகள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, காஜு கத்திலி உள்ளிட்ட பல்வேறு இனிப்புகள். இதே அமுல் நிறுவனத்தில் 420 ரூபா தான், 1/2 கிலோ காஜு கத்திலி 420 ரூபா தான். ஆனால் ஆவினுடைய காஜு கத்திலி 600 ரூபாய்க்கு மேலே. தனியார் முன்னணி இப்போது இப்போ ஒரு பிரபலமான இனிப்பு கடைகளை விற்கக்கூடிய இனிப்பு விலைகளை விட ஆவினில் இனிப்பு விலைகள் வந்து அதிகம். அப்போது எப்படி பொதுமக்கள் வாங்குவாங்க? இன்றைக்கி சென்னையை தவிர்த்து கிராமங்களில் போனால் 1/2 கிலோ இனிப்பு வாங்க போனால் 100 ரூபாய்க்கு கிடைக்கும் நல்ல இனிப்பு. ஏன்னா தினக்கூலிகள் விவசாயிகள் 400 ரூபா கொடுத்து அதிக விலை கொடுத்து 1 கிலோக்கு வாங்கினா பெரிய விஷயம். ஆனால் 1200 ரூபா, 1300 ரூபா, 1000 ரூபா, 1100 ரூபான்னு இனிப்புகளோட விலையை போட்டு அதை பால் உற்பத்தியாளர் தலையில் கட்டுறாங்க. பால் ஊற்று வரக்கூடிய பால் உற்பத்தியாளர் தலையில் கட்டுறாங்க. இதே திமுக தான் போன ஆட்சியில் அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து பட்டாசு சிவகாசியில்தான் அவருக்கு தெரிஞ்ச ஆலைகளிலிருந்து பட்டாசை குறைந்த விலைக்கு வாங்கி பால் உற்பத்தியாளர் தலைவர் வலுக்கட்டாயமாக கெட்டுறாருன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க அவர் பட்டாசு செஞ்சார், இவங்க இனிப்பை செய்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இரண்டு பேருக்கு பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லை. அப்போது இது தவறு நாங்கள் சுட்டி காட்டுறதும். நீங்கள் பாலாக வாங்கி வில்லுங்க, நெய் வில்லுங்க, பன்னீர் வில்லுங்க, பட்டர் வில்லுங்க, இதெல்லாம் விற்ற நம்ம எதுவுமே சொல்ல போகிறதில்ல. ஆனால் இனிப்புகள் விற்பனை செய்கிற ரெண்டு பேரை உற்பத்தி செஞ்சு இன்றைக்கி நிறைய இடங்களில் கெட்டு போய் கிடக்குங்க. இப்போது கோயம்புத்தூர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் குலாப் ஜாமுன்லேருந்து காஜு கத்திலேருந்து பல 1000 கிலோ கெட்டு போய் இருப்பில் கிடக்குது. விழுப்புரத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி, அவருக்கு விநியோகம் செய்யப்பட்ட அந்த இனிப்பு வந்து கெட்டு போச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த காலாவதி தேதிக்கு முன்னரே, காலாவதி தேதிக்கு அப்புறம் இல்லை, காலாவதி தேதிக்கு முன்னரே கெட்டு போச்சுன்னு சொல்லி ஒரு புகார் எங்கள் கவனத்துக்கு கொண்டு வராரு. நாங்கள் ஆவி நிர்வாகத்துக்கு கவனத்துக்கு கொண்டு போகிறோம், அதை மாற்றி கொடுக்கறதுக்கு உத்தரவு போடுறோன்றாங்க. இந்த நிமிடம் வரைக்கும் அவருக்கு மாற்றி கொடுக்கப்படலை. அந்த கெட்டுப்போன இனிப்புகளை திருப்பி எடுத்து வாங்கிட்டாங்க, ஆனால் இது வரைக்கும் மாற்றி தரல. அப்போது வாங்கி விற்பனை செய்யக்கூடிய முகவர்களும் பாதிக்கப்படுறாங்க, அதை உற்பத்தி செய்த ஆவி நிறுவனமும் அது கெட்டு போய் மூலையில் கிடக்குது, அதன் மூலமாக பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுவதற்கான சூழல் இருக்குது. அப்போ நீங்கள் இனிப்பு ஏன் விற்பனை செய்கிறீங்க? பால் ஏன்னா இன்றைக்கி தமிழகத்தில் 1.25 கோடி லிட்டர் பால் உற்பத்தி ஆகுது, அதில் பால் பாக்கெட்டாகவே 1.5 கோடி லிட்டர் பால் விற்பனை செய்யுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வெறும் 26-27 லட்சம் லிட்டர் தாண்டலையே, வெறும் 16% தேவைகளை மட்டும் பூர்த்தி செஞ்சுட்டு நாங்கள் பால் விற்பனை செய்கிறோம், இனிப்புகள் விற்பனை செய்கிறோம், 90 நாள் 180 நாள் பால் விற்கிறோம், கெட்டுப்போகாத பால் விற்கிறோம்னு சொல்லி விளம்பரப்படுத்துறதுல எந்த விதமான பலனுமே இல்லையே. அப்போ இது அரசுக்கும் பால் உற்பத்தியாளர் விவசாயிகளுக்கும் இழப்பு தானே. அதே நேரத்தில் பால் முகவர்களுக்கான வருமானத்தை வந்து உயர்த்தி கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் கிடையாது. இப்போ நாங்கள் நுகர்வோருக்கு வெயில் அடித்தாலும் புயல் அடித்தாலும் நீங்கள் எப்படி ஊடகத்துறையினர் எப்படி இந்த கனமழை காலத்தில் வெள்ளத்துலையும் தங்குதடையெல்லாம் நீங்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதே போல் நாங்களும் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஆவியில் உழைப்பு கேட்ட ஊதியம் கொடுக்குறாங்களான்னா இல்லை. 1 ரூபாய் 50 காசுகளை கொடுத்துட்டு
முகவர்களும் சில்லறை வணிகர்களும் மொத்த விநியோகஸ்தர்களும் எடுத்துக்கணும்னா இது எப்படிங்க சாத்தியப்படும்? 2019 அப்புறம் கமிஷனும் உயர்த்தப்படலை, விற்பனை விலையை மட்டும் நீங்கள் தொடர்ந்து உயர்த்தி போய்கிட்டு இருக்கீங்க. பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முகவர்கள் தரப்பையும் பார்க்கணும் இல்லையா, அதையும் பார்க்க மாட்டேன்றாங்க. இந்த நிலை இப்போது இந்த ஆரஞ்சு பால் விலையை குறைக்காமல் இதில் பால் முகவர்களுக்கான கமிஷன் தொகையை உயர்த்தி கொடுக்கலன்னா கண்டிப்பாக பால் முகவர்கள் ஆரஞ்சு பால் விற்பனையை புறக்கணிப்போம். அதற்கான நடவடிக்கையை கண்டிப்பாக எங்களது சங்கம் முன்னெடுக்கும். ஏன்னா தனியார் பாலுக்கு இணையாக நீங்கள் பால் விலையை கொண்டு வந்துட்டீங்க. இப்போது முன்னாடி தான் லாபம் இல்லை லாபம் இல்லைன்னீங்க, இப்போது 60 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டீங்க. கொழுப்பு சத்து சரி ஊட்டப்பட்ட பால் இதை டீமேட்டு 68 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டீங்க. சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு 68 ரூபா, இன்னும் சென்னைக்கு இன்னும் அது விலைப்பட்டியல் வரலை. அப்போது இப்படி தனியார் பால் இணையாக கொண்டு வந்துட்டு முகவர்களுக்கான வருமானத்தையும் தரமாட்டோம், பால் உற்பத்தியாளர்களுக்கும் நாங்கள் விலையை உயர்த்தி தரமாட்டோன்றது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இனியும் நாங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்கிறதா இல்லை. ஏன்னா நாங்கள் பால் உற்பத்தியாளர் பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற ஒரே காரணத்துக்காக தான் ஆவின் பால் விற்பனையை புறக்கணிக்காமல் நாங்கள் குறைந்த லாபம் கிடைத்தாலும் உழைப்பிக்கேற்ற ஊதியம் இல்லைனாலும் கூட தொடர்ந்து நாங்கள் ஆவின் பால் விநியோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கும் குடும்பம் இருக்குது, எங்களுக்கும் செலவுகள் இருக்குது. இன்றைக்கி பெட்ரோல் ரேட்டு எவ்வளோ ஏறி போச்சு, கடை வாடகை மின்சார கட்டணம் பல மடங்கு ஏறி போச்சு. ஆனால் எங்களுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுருக்கு. அதை அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு முகவர்களுக்கான கமிஷன் தொகையும் உயர்த்தி வழங்கணும். பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில் எப்போவுமே விலை உயர்வு இருக்கணுன்றதை கேட்டுக்கிறோம். அதாவது இப்போ இல்லை அது இப்போ ஆவின பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நைஸ்ன்னு சொல்லக்கூடிய நீல கலர் பாக்கெட் மட்டும்தான் அரசு விலை நிர்ணயம் பண்ணுங்க, மீதி ஆரஞ்சு பச்சை இதெல்லாம் ஆவின் நிர்வாகமே விலை நிர்ணயம் பண்ணிக்கும். அந்த அடிப்படையில் தான் நேற்று முதல்ல கொள்முதல் விலை அறிவிப்பு வந்தபோது அதில் தெளிவாக சுட்டி காட்டியிருப்பாங்க, கொள்முதல் விலை உயர்வுக்கு ஏற்றவாறு விலை ஆரஞ்சு பால் விலையை வந்து மாற்றி அமைக்கப்படும்னு. அதன் பிறகு தான் இவங்க மாற்றி அமைச்சாங்க. ஒவ்வொரு ஒன்றியங்கள்லையும் அவர்களுடைய அங்கே இப்போ இன்றைக்கி பச்சை கலர் பாக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4.5% ஃபேட்டு 8.5% எஸ்என்எஃப், அது வந்து நம்ம கிரீன் மேஜிக்னு சொல்கிறோம். இதே பச்சை கலர் பாக்கெட்டு மதுரை போயிட்டிங்கன்னா கோல்டன் ஆயிடும், ஆவின் கோல்டன் ஆகிடும், 5% 5% ஃபேட்டு 8.5% எஸ்என்எஃப். ஸோ இதைத்தான் இப்போ அங்கே வந்து 47 ரூபா இருந்தது, லிட்டரு வந்து 47 ரூபா இருந்ததை இப்போ 58 ரூபாயாக கொண்டு வராங்க. இதை டீமேட்டுங்க சென்னை எடுத்துக்கிட்டோம்னா 6.5 ஃபேட்டு 9% எஸ்என்எஃப். இதை மதுரையில் போயிட்டிங்கன்னா 6% 6% எஸ்என்எஃப், 6% ஃபேட்டு 9% எஸ்என்எஃப். இது வந்து 52 ரூபா இருந்தது, இங்கே 60 ரூபா இருக்கும்போது அங்கே 52 ரூபா இருந்தது. இப்போ ஒவ்வொரு ஒன்றியங்களையும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி விலையை வந்து நிர்ணயம் பண்ணிக்கலான்றது அந்தந்த மாவட்ட ஆட்சியருக்கும் பொதுமேலாளருக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. முகவர்களுக்கான கமிஷன் தொகையும் அந்த மாதிரி மாற்றி அமைச்சிக்கலாம். இப்போ சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்கள் தான் சதவிகித அடிப்படையில் கொடுக்குறாங்க. இப்போ கடலூர் விழுப்புரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7-8% வரைக்கும் கொடுக்குறாங்க, சேலம் திருச்சிக்கு போனால் 4% கொடுக்குறாங்க, கோவை போனால் 6% கொடுக்குறாங்க, மதுரை போனீங்கன்னா 7% 5% ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. அப்போ இந்த லாபத்தையும் சரி விற்பனை விலையும் சரி அந்தந்த ஒன்றியங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போ அந்த டீமேட் பாலை வந்து 52 ரூபா மதுரையில் இருந்தது இப்போது 68 ரூபா, நாளையிலேருந்து 68 ரூபா. அது நாளைக்கான தொகையை இன்றைக்கே நாங்கள் செலுத்தி ஆகணும், முகவர்கள் இன்றைக்கி செலுத்திட்டாங்க மதுரையில். அதுவும் இல்லாமல் இந்த கோல்டுன்னு சொல்லக்கூடிய வந்து 47 ரூபா இருந்து 23 ரூபா 50 காசு 1/2 லிட்டர் பாக்கெட், இது வந்து நாளைக்கு 29 ரூபா ஆகிருக்கு, அதற்கான தொகையும் செலுத்திட்டாங்க, அதுவும் விலை உயர்வும் உடனடியாக அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கோல்டு வந்து 29 ரூபா நாளையிலேருந்து வர ரேட்டு, 23 ரூபா 50 இருந்தது பாக்கெட்டு 1/2 லிட்டருக்கு, அதாவது 47 ரூபா லிட்ரு இருந்தது இப்போது 58 ரூபா ஆகுது. டீமேட்டு வந்து 52 இருந்தது 68 ரூபா ஆகுது. அப்போது இது மக்கள்கிட்ட வந்து ஆரஞ்சு பால் மட்டும்தான் விலை உயர்வுன்னு ஊடகங்களை தொடர்ந்து செய்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே அப்போ உண்மையை சொல்லணும்ல, மடியில் காணலைன்னா வழியில் பயம் கிடையாது. ஏன் அப்போ அரசு இதை மூடி மறைக்கணும், ஆவி நிர்வாகம் ஏன் இதை மூடி மறைக்கணும்? இதுதான் எங்களுடைய கேள்வி. மக்களுக்கு பாதிப்பு வராத அளவுக்கு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா யாருமே இது பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி வாக்கு வங்கியை மட்டுமே கவனத்தில் எடுத்துகிட்டு இவங்க அதை பண்ணுறாங்க. ஏன் விவசாயிகளுக்கு ஏற்றி மக்கள்கிட்டருந்து வாங்கி விவசாயிகிட்ட ஏற்றி கொடுக்க போகிறீங்க? நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் அரசு கஜானில் இருந்தோ இல்லை ஆட்சியாளர்களுடைய அவங்க சம்பாதிச்ச பணத்தில் இருந்தோ பாக்கெட்டில் எடுத்து கொடுக்க போகிறதில்ல.
எப்பவுமே எந்த நிறுவனங்களாக இருந்தாலும் பொதுமக்கள்கிட்ட விலையை உயர்த்தி தான் இங்கே மக்களுக்கு கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுப்பாங்க. இதை தனியார் நிறுவனத்துக்கு நடப்பாண்டில் மட்டும் 4 தடவை விற்பனை விலையை உயர்த்தியிருக்காங்க. அதை கட்டுப்படுத்த சொன்னால் அதுவும் கட்டுப்படுத்த முடியாதுன்றாங்க. அந்த அதிகாரம் எங்கிட்ட இல்லைன்றார் பால்வளத்துறை அமைச்சர். அப்போ எது பால்வளத்துறை இல்லையா? இப்போ பால்வளத்துறைன்றது ஆவினும் தனியாரும் சேர்ந்தது தான் பால்வளத்துறை. ஆவினுக்கு மட்டும் ஒரு துறைன்னா ஆவின் துறைன்னு மாற்றிட்டு போங்க, ஆவின் துறை அமைச்சரும் பண்ணிட்டு போங்க. எதுக்கு பால்வளத்துறைக்குன்னு அதிகாரிகள், பால்வளத்துறைக்குன்னு அலுவலகங்கள், அதுக்கு பல கோடி ரூபாய் சம்பளம், அது அரசு பணம், பால் உற்பத்தியாளர் பணம் தானே விரயமாகுது. நீங்கள் ஆவின் அதிகாரிகளை எடுத்துருங்க. ஆவின் மார்க்கெட்டிங் அதிகாரி யாரையும் மார்க்கெட்டுக்கு வர்றதே கிடையாது. விற்பனை பொது மேலாளர்கள் இருக்காங்க ஒவ்வொரு ஒன்றியங்கள்லையும், அந்த குளிர்சாதன அறையை விட்டு வெளியில் வர்றதே கிடையாது. அங்கே என்ன நடக்குது? குறைஞ்சபட்சம் அவங்க பால் பண்ணையில் போய் கூட அங்கே பேக்கிங் சரியாக நடக்குதா, குறித்த நேரத்துக்கு விநியோகம் நடக்குதா, முகவர்களுக்கு சரியான நேரத்துக்கு விநியோகம் செய்யப்படுதான்றதெல்லாம் கண்காணிக்கிறதே கிடையாது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா மதுரையில் காலையில் 10-11 மணி வரைக்கும் பால் விநியோகம் நடைபெறலை. அப்போ இது ஒரு நாள் மட்டும் இல்லை, தொடர்கதையாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் முகவர்கள் வந்து பொதுமேலாளர் வீட முற்றுகையிடுறாங்க. அவங்க மதுரையுடைய ஆவின் பொதுமேலாளர் சாந்தி அவங்க அலுவலக வீட்டை முற்றுகையிடுறாங்க. முற்றுகையிட்டு அப்புறம் அலுவலகத்துக்கு போய் பேச போகிறாங்க. பேச போகும்போது முகவர்களுடைய கைபேசி எல்லாமே வெளியில் பிடுங்கி வச்சுக்கிறாங்க. பிடுங்கி வச்சுட்டு ஏன் அப்படின்னா அவங்க பேசுகிற வீடியோ எடுத்து ஊடகங்களுக்கு தகவல் கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொலைபேசியெல்லாம் பிடுங்கி வச்சிடுறாங்க. பிடுங்கி வச்சுட்டு அந்த அடுத்து பொதுமேலாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்படி வெளியிலேருந்து நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க, உங்களுக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்ததுன்னு கேட்குறாங்க. யார் கொடுக்கணும்? எங்களுக்கு முகவர்களுக்கு குறித்த நேரத்துக்கு பால் வரல, பொதுமக்களுக்கு குறித்த நேரத்துக்கு எங்களால் விநியோகம் செய்ய முடியல, காலம் கடந்து வருது. அப்போ காலைல 6 மணிக்கு வர வேண்டிய பால், 4 மணிக்கு வர வேண்டிய பால் 10 மணிக்கு 11 மணிக்கு வந்துச்சுன்னா அப்போ பொதுமக்களுக்கு வேண்டி பால் குடிக்காமல் இருப்பாங்களா? அப்போ தனியார் பால் நிறுவனம் நோக்கி தான் அவங்க போவாங்க, தனியார் பாலை தான் வாங்குவாங்க. அப்போது இவங்க இந்த ஆவி நிர்வாகமும் தமிழக அரசும் மறைமுகமாக தனியார் பால் நிறுவனங்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் செய்கிறாங்களோ அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய சந்தேகம். கொஞ்சம் நேரம் சந்தேகம், மிகப்பெரிய சந்தேகம். ஏன்னா மதுரையில் மட்டும் இல்லைங்க, கோயம்புத்தூரில், நெல்லையில், வேலூரில், திருச்சியில் எல்லா ஒன்றியங்களையும், திண்டுக்கல், தருமபுரி எல்லா ஒன்றியங்களும் இதே நிலைப்பாடு தான். அப்போ எங்களுக்கு தகவல் கிடச்ச உடனே பொதுமேலாளர் சாந்தி அவர்களை, மதுரை பொதுமேலாளர் சாந்தி அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஏன் இப்படி பேசுகிறீங்க, முகவர்கள் பொதுமக்களுக்கு தங்குதடை இல்லாமல் குறித்த நேரத்தில் பால் விநியோகம் செய்யணும்னு நினைக்கிறாங்க, இதில் என்ன தப்பு? அப்போ அவங்க வரும்போது ஏன் உள்ளே அனுமதிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னா, எங்களுக்கு பால் கொள்முதல் வரத்துக்கு குறைவு. ஏன்னா 210,000 லிட்டர் மதுரையில் விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கு. கொள்முதல் எங்களுக்கு வரத்து வந்து 165,000 லிட்டர் தான் பால் வருது ஒரு நாளைக்கு. ஸோ 55,000 லிட்டர் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஷார்ட்டேஜாக இருக்குது. அதை சரி கட்டுறதுக்காக வேறு வழி இல்லாமல் நாங்கள் வந்து பால் வந்து அளவு குறைக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. அது இல்லாமல் நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா மதுரையில் அந்த டீமேட் சொல்லக்கூடிய 1 லிட்டர் பால் பாக்கெட்டு கிட்டத்தட்ட 55-60,000 லிட்டர் வரைக்கும் பால் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு. அதில் நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட சரியா 100,000 வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதில் நேற்று மட்டுமே 50% பால் விற்பனையை நிப்பாட்டியிருக்காங்க. முகவர்களுக்கு வந்து டீமேட் கிடையாது, அந்த 1 லிட்டர் பாக்கெட்டு, அது டீமேட் தான் கமர்ஷியலாக போகுது. டீ கடைக்கு ஹோட்டலெலாம் போகிறது அந்த டீமேட் தான், ஆரஞ்சு பால் போகிறது இல்லை. அப்போது அந்த பாலை வந்து கிட்டத்தட்ட 50%னா நீ கணக்கு போட்டுக்குங்க, ஒரு 20-30,000 லிட்டர் போகிற இடத்துல, 50,000 லிட்டர் போகிற இடத்துல 20,000 லிட்டர் பால் தான் நேற்று போயிருக்கு. அப்போது அந்த வணிக நிறுவனங்கள் டீமேட் பயன்படுத்தக்கூடிய வணிகர்கள் என்ன பண்ணுவாங்க, தனியார் பால் தான் போவாங்க. அந்த பால் விற்பனை செய்யக்கூடிய முகவர் என்ன பண்ணுவார், அவர் கொடுக்கக்கூடிய பாலுக்கு அந்த கடைக்காரங்களுக்கு தனியார் பாலை தான் வாங்கி கொடுப்பார். அப்போது ஆவின் அதிகாரிகள் தனியார் பால் நிறுவனங்களோடு மறைமுகமாக கூட்டணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஒன்றியங்கள்லையும் இந்த மாதிரி செயல்படுறாங்களான்ற ஒரு சந்தேகமும் இருக்குது. ஏன்னா பால் கொள்முதல் அதிகப்படுத்தணுங்க, இன்றைக்கி 43 லட்சம் லிட்டர் கொள்முதல் பண்ணுறோன்ற அமைச்சர், விற்பனை பார்த்தீங்கன்னா வெறும் 27 லட்சம் லிட்டர் கூட கிடையாது ஆவினில். கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற பால்மானிய கோரிக்கையிலே அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா 28.41 லட்சம் லிட்டர் விற்பனை நடக்குதுன்றார் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதன் பிறகு விற்பனை குறைஞ்சிருக்கு. ஆனால் அமைச்சர் சொல்ல 30-35 லட்சம் லிட்டர் விற்கிறோன்றார். கொள்முதல் பார்த்தீங்கன்னா அந்த பால்மானிய கோரிக்கையுடைய கொள்கை விளக்க குறிப்பிட்டுள்ள 38.26 லட்சம் லிட்டர் தான் கொள்முதலே செய்கிறதா போட்டிருக்காங்க. அந்த புள்ளியே வருமே தவறுன்றோம் நாங்கள். ஏன்னா நாங்கள் தகவல்கள் சேகரித்த வரைக்கும் ஒவ்வொரு ஒன்றியங்கள்லையும் எவ்வளவு பால் கொள்முதல் செய்யப்படுதுன்னு தகவல் சேகரித்த வரைக்கும் 34-35 லட்சம் லிட்டர் தாண்டல் ஆவின்ல. ஆனால் அமைச்சர் வந்து தொடர்ந்து தவறான தகவல்களே கொடுத்துக்கிட்டு இருக்கார், 43 லட்சம் லிட்டர் நாங்கள் கொள்முதல் பண்ணுறோம் அப்படின்னு.
இப்போ 43 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் பண்ணிங்கன்னா ஏன் பால் தட்டுப்படாகுது விற்பனைக்கு? கேள்வி வருதில்ல. நீங்கள் 43 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் பண்ணுறீங்கன்னா 30 லட்சம் லிட்டர் பால், அவர் அமைச்சர் சொல்கிறது மாதிரி 30 லட்சம் லிட்டர் பால் விற்பனை செய்யறதாக இருக்கட்டும். அப்போ 13 லட்சம் நமக்கு அதிகமாக தான் இருக்குது. 13 லட்சம் லிட்டர் உங்களை ப்ராடக்டாக மாற்றிட போகிறது கிடையாது. நெய்யாவோ பன்னீராவோ பட்டராவோ க்ரீமாவோ மாற்றிட போகிறது கிடையாது. அப்போ ஏன் பால் உங்களுக்கு விற்பனை இப்போ கொள்முதல் அளவு குறையுது? வேலூர்லேயும் மதுரையிலையும் ஏன் இந்த பிரச்சனைகள் வருது? பால் கொள்முதல் குறையிறதுனால தான். அப்போது பால்வளத்துறை அதிகாரிகள், பால்வளத்துறை ஆணையர் இதற்கான செயல்பாடுகள் செய்வதில்லை. ஒருத்தரே ரெண்டு பொறுப்பில் இருக்காருங்க. பால்வளத்துறை ஆணையராகவும் இவரே இருப்பார், ஆவினுடைய நிர்வாக இயக்குநராகவும் இவராகவே இருப்பார். முன்னாடி பால்வளத்துறை ஆணையர் அலுவலகம் மாதவரத்தில் இருந்தது. அங்கே இருக்கும்போது ஒரு விஷயத்தை தவறுன்னு அவரே சுட்டி காட்டுவார், இங்கே வந்துட்டால் நிர்வாக இயக்குநரை அதை சரி செய்வார். அது எப்படி சாத்தியப்படும்? ஒரு பொறுப்பில் இரண்டு பொறுப்புகளில் ஒரே அதிகாரி இருந்தார்னா தவறுகள் நடக்கத்தான் செய்யும். பால் கொள்முதலை அதிகப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்காமல் இருக்கும்போது நிச்சயமாக இது போன்ற தவறுகள் முறைகேடுகள் தொடர்கதையாகத்தான் இருக்கும். தமிழக அரசு இப்போ ஆவினை காப்பாற்றணும்னு உண்மையிலே நினச்சாங்கன்னா ஆவின் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம். அதற்காக தான் நாங்கள் தொடர்ந்து ஆவினை வந்து நாங்கள் தவறுகள் சுட்டி காமிச்சிக்கிட்டு இருக்கோம். எப்பெல்லாம் பால்வளத்துறை அமைச்சர் மீது தவறுகள் நாங்களாம் சுட்டி காட்டுறதோமோ அப்போல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக பண்ணுறது மாதிரியான தகவல்களை கொண்டு வருவாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒரு கடந்த வாரம் ஒரு அமைச்சர் மேலே, பால்வளத்துறை அமைச்சர் மேலே முதல்வர் அவர்களுக்கு ஒரு நாங்கள் குற்றச்சாட்டு முன் வச்சு அவரை நீக்கம் செய்யணும் அறிக்கை கொடுத்துருந்தோம், பார்த்துருப்பீங்க. இது 2-3 நாள் செய்திகளாக வந்துக்கிட்டு இருந்தது. நேற்று முன்தினம் திடீர்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. இதுவரைக்கும் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு, ஆவின் வரலாறு இல்லாத அளவுக்கு நாங்கள் பொதுமக்களுக்கு ஒரு புரட்சியை பண்ணுறோம், 90 நாட்கள் கெடாத பாலை கொடுக்குறோன்னு. அது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய உண்மையை மூடி மறைக்கிற செயலை செய்கிறாங்க. இதற்கு முதல்வரோட கவனத்துக்கு கொண்டு போய் இதை செஞ்சாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன் அப்படின்னா 2006-2011 காலகட்டத்திலேயே இதே பேரில், ஆவின் டிலைட்ன்ற பேர்லேயே 4.5%, 8.5%, 4.5% கொழுப்பு சத்து, 8.5% திடசத்து, இது வந்து 180 நாள் வரைக்கும் புளிசாதனைப்பட்டியில் வைக்காமல் பயன்படுத்தலாம். இது வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. 3.5%, 8.5%, 90 நாட்கள் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம். இது தமிழகத்தில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. 2008 திமுக ஆட்சி காலத்திலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதன் பிறகு இதை மேன்மைப்படுத்தணுன்றதுக்காக 2018 அதிமுக ஆட்சியில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சோழிங்கநல்லூரில் ஒரு டைரி போடுறாங்க, ஒரு மிஷினரி எக்யூப்மெண்ட்ஸ் போடுறாங்க. போட்டு அதில் 4.5% ஃபேட்டு, 8% SNF, 120 நாட்கள் வேலிடிட்டின்னு போட்டு லாங் லைஃப்னு சொல்லிட்டு ஒரு பேரில் கொண்டு வராங்க. ஸோ இது ரெண்டுமே நடைமுறை விற்பனை இருந்துக்கூடிய விஷயம்தான். அப்போது ஆவின் டிலைட் இப்போ அமைச்சர் அறிமுகம் செஞ்சுருக்கிறதும் பார்த்திங்கன்னா அதே பச்சை கலர் பாக்கெட்டு தான், அதே டிசைன் தான், அதே ஃபேட்டு, அதே SNF கண்டென்ட் தான், அதே 30 ரூபாய் MRP தான், அதே 0% ஃபேக்டரியாக தான், எல்லாமே சேம் கண்டன்ட். ஆனால் அந்த கவர் மட்டும் முன்னாடி வந்து பேப்பர் மாதிரி திக்காக இருக்கக்கூடிய பேப்பர் மாதிரி 7 லேயர் கொண்ட கவரில் பேக்கிங் ஆகி வந்தது. இப்போ பாலித்தீன் கவரில் பேக்கிங் ஆகி வருது. எங்களுக்கு இதில் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வர்றது காரணம் என்னென்னா, கவரை மாற்றுறீங்க, கவரை அந்த அட்டை கவர்லேருந்து பாலித்தீன் கவருக்கு மாற்றுறீங்க. அப்போது இந்த பாலித்தீன் கவருக்கு டெண்டர் விட்டீங்களா? டெண்டர் விட்டு அதை முறையாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி எங்கே குறைஞ்ச விலையில் இது பண்ணிக்கிங்கன்னு சொல்லி பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. ஒருவேளை அந்த பாலித்தீன் கவரில் முறைகேடு செய்வதற்காக கூட இந்த மாதிரி சிந்தித்து புதுசாக கொண்டு வந்த மாதிரியான ஒரு திட்டத்தை அமுல்படுத்தினாங்களான்றதும் எங்களுக்கு தெரியல. அப்போது ஏற்கனவே 14 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை புதுசு போல் சித்தரிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போது முதல்வர்கிட்ட நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றது காட்டணுன்றதுக்காகவே பால்வளத்துறை அமைச்சர் வந்து இது போன்ற விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆவின் அதிகாரிகளும் அவருக்கு துணையாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இது நாங்கள் முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயம் புதுசு போல் பண்ணியிருக்காங்க. இது அரசுக்கு கெட்ட பேர் தான் ஏற்படுத்துமே தவிர கண்டிப்பாக நல்ல பெயரை ஏற்படுத்தி தராது. ஆவினை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கு பல்வேறு ஆலோசனையும் நாங்கள் அரசுக்கு கொடுத்துருக்கோம். தொடர்ந்து ஆவினோடும் தமிழக அரசோடும் இணக்கமான சூழ்நிலையில் இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கோன்றத தமிழக முதல்வர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது இல்லாமல் இப்போ இந்த பால் இப்போ வந்து 43 லட்சம் லிட்டரு கொள்முதல் பண்ணுறோன்றார் இல்லையா? அப்போது ஒவ்வொரு பால் பண்ணைக்கும்
பேக்கிங் செய்வதற்கான பால் அளவு கரெக்டாக வரணும். இப்போ அம்பத்தூரில் பார்த்தீங்கன்னா பாலுடைய டேங்கர்ல வரக்கூடிய அளவு குறைஞ்சி வேலூரில் இருந்தும் காக்கலூர்லேருந்து அங்கேருந்தே பேக் ஆகி வருது. அங்கேருந்து 50-60 லிட்டர் பேக் ஆகி வருது. சோழிங்கனூருடைய டைரியில் பேக் ஆகிறதுக்கு வரக்கூடிய அந்த பாலுடைய வரத்து குறைவுனால விழுப்புரம் டைரியிலேருந்து அங்கேருந்து பால் வருது. அங்கேருந்து பேக்கிங் பண்ணியே கொண்டு வராங்க. அப்போ பேக்கிங் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அங்கேருந்து வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டு அந்த குளிர்சாதன நிலையெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாது. அப்போ பால் கெட்டு போகும், நுகர்வோர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, முகவர்கள் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இதையெல்லாம் சரி செய்யணும். அப்போ துறை சார்ந்த அமைச்சர் என்ன பண்ணணும், துறை சார்ந்த அமைச்சரும் சரி ஆவி நிர்வாக இயக்குநரும் ஒவ்வொரு பால் பண்ணைகளுக்கும் அதிரடி ஆய்வுகளுக்கு செல்லுங்க. அங்கே குளிர்சாதன நிலை, சுகாதாரம், மற்ற பாதுகாப்பு விஷயங்கள் சரியாக இருக்கா பாருங்கள். இன்று கூட இப்போ மதுரையிலேருந்து இப்போ நம்ம பத்திரிகா சந்திப்பு நடத்துவதற்கு முன்னால் ஒரு செய்தி வந்திருக்கு. டீமேட் பால் 1 லிட்டர் பாக்கெட் வந்து 850 ml 900 ml தான் வந்திருக்கிறதா வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது போன்ற தவறுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சரி செய்ய வேண்டியது யார், ஆவி நிர்வாகம் தானே, அதை கண்காணிக்க வேண்டியது யார், பால்வளத்துறை அமைச்சர் தானே. அப்போ இதையெல்லாம் செய்யாமல் நீங்கள் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இதை எப்படி நம்ம அரசுடைய கவனத்தை கொண்டு போகாமல் இருக்க முடியும். இந்த தவறுகளை எல்லாம் நாங்கள் சுட்டி காட்டும் போது தான் எங்கள் மீது காழ்ப்புணர்ச்சியோடு ஆவி நிர்வாகமும் பால்வளத்துறை அமைச்சர் தரப்பில் இருந்தும் பல்வேறு தவறான தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. டீமேட் வந்து சிவப்பு கலரு, இங்கேயும் இருக்குது, சென்னையிலையும் இருக்குது. அது வந்து இன்றைக்கி 20 தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் அது டீ ஒரு இடத்துல அமல்படுத்திட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடுவாங்க. அங்கே வந்து 52 ரூபா இருக்கிற பால் வந்து 68 ரூபாய்க்கு வந்தாச்சு. ஆமாம், வந்தாச்சு. அங்கே எப்படி எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா நாளைக்கு பாலுக்கு இன்றைக்கே நாங்கள் பணம் கட்டுறோம். ஸோ நாளைக்கு பாலுக்குண்டான பணத்தை புதுரேட்டு தான் கிட்ட சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து எங்களுக்கு மொத்த விநியோகஸ்தர் மூலமாக தான் வருது. மொத்த விநியோகஸ்தர் நாளைக்கு எடுக்கிற பாலுக்கு அவங்க செக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ என்ன ரேட்டு கொடுத்துருக்காங்கன்றது அவங்களுக்கு நாளைக்கு தான் தெரியும். நைட்டு தான் உங்களுக்கு ப்ராப்பராக ஆர்டர் வரும். ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு கூட கொடுக்காமல் விற்பனை விலையை உயர்த்துறன்றது எப்படிங்க? நீங்கள் 5ஆம் தேதி விலையை உயர்த்துறீங்கன்னா ஒரு 2 நாள் காலக்கெடு கொடுங்க. 4ஆம் 3ஆம் தேதி இரவு அறிவிக்கிறீங்க, 4ஆம் தேதி ஒரு நாள் தான். இதை பொதுமக்களுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணும், சில்லறை வணிகம் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ ஒரு பாக்கெட்டு 1 ரூபானா கூட பரவாயில்ல, ஒரு பாக்கெட்டுக்கு 5 ரூபா 6 ரூபாங்கும்போது நுகர்வோர் எப்படி பண்ண இது பண்ணுவாங்க? நாளைக்கு காலையில் கடைக்கு வரும்போது வழக்கம் வந்து 24 ரூபா இட்டு வருவாங்க. சில்லறை கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, 24 ரூபா இட்டு வரும்போது இல்லைன்னு சொல்ல முடியாது, நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நாளைக்கு அது வரலைன்னா அவங்க நஷ்டம்தான். அப்போ சில்லறை வணிகர்கள் வந்து ஆவினை புறக்கணிக்க ஆரம்பிப்பாங்க. எனக்கு இழப்பு ஏற்படும், ஒன்று இழப்பு அது நீ கொடு, எங்களை முகவர்கள்ட்ட கேட்பாங்க. முகவர்கள் எங்களால் கொடுக்க முடியாது அந்த இழப்பை, ஏன்னா எங்கே லாபம் இல்லாமல் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நாங்களும் ஆவினை புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலை தான் ஏற்படும். அரசு வந்து முகவர்களுக்கான கமிஷனையும் உயர்த்தி கொடுக்கணுன்றதை இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். இல்லைனா கண்டிப்பாக ஆரஞ்சு பால் விற்பனையை புறக்கணிப்போம். ஏன்னா பச்சைக்கும் ப்ளூக்கும் உங்களுக்கு விலை உயர்வு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ விலை உயர்வு ஒரே கழுதி ஈக்குவலாக வரத்தண்டியும் ஆரஞ்சை புறக்கணிச்சிட்டு டீமேட்டை புறக்கணிச்சிட்டு பச்சை கலர் பாக்கெட்டை மட்டும் விற்போம். மற்ற பாலுக்கு பொதுமக்களுக்கு தடை இல்லாமல் கொடுப்பதற்காக தனியார் பாலினர்களுடைய வேறு வழி இல்லாமல் தனியார் பாலினர் கொள்முதல் செய்து பொதுமக்களுக்கு கொடுப்போம்.